ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீம் அண்ட் டான்சர்ஸ். ஸோ இன்றைய கேள்வி என்னன்னா, சுலபமாக பணக்காரன் ஆவது எப்படி? இதுக்கு கண்டென்டே வராதுன்னு நினச்சா நான் நல்லாவே கண்டென்ட் கொடுத்துருக்கானுங்க. இதுலேருந்தே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸோட ஈவில் மைண்ட்லாம் எனக்கு புரியுது. லங்ஸ் வைக்கணும் அது இதுன்னு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ். கடைசியில் இந்த க்வெஸ்சனுக்கு நான் ஒரு சூப்பரான ஆன்சர் சொல்கிறேன், அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும், 100% ஒர்க்கிங், நாட் கிளிக் பெயிட். ஃபர்ஸ்ட் ஒன், டிஎம் ஃபர் ஃபன். இது உண்மையிலே ஒரு நல்ல வழி தான். ஆனால் என்னென்னா, டிஎம் ஃபன் ஃபன்னு கமெண்ட் போடுறவங்க எல்லாருமே வந்து வடக்கன்ஸாக இருப்பானுங்க, இல்லை தெற்கன்ஸாக இருப்பாங்க, எவனுமே பொண்ணாக இருக்க மாட்டாங்க. இது எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, எனக்கு வந்து சில நண்பர்கள் சொன்னாங்க, எனக்கு தெரியும். காசை கொடுத்து ஏமாந்திராதீங்க கைஸ், டிஎம் ஃபார் ஃபன்லாம் கிடைக்காது, காசை பிடிங்கிட்டு விட்டுறாங்க பார்த்துக்க. டிஎம் ஃபார் ஃபன் சர்வீஸ் அவைலபிள், 500 ஃபார் வீடியோ கால், 300 ஃபார் ட்ரையல் வேறு. எல்லா மீம் பேஜ்லேயும் இந்த கமெண்ட்டை போட்டுருவாங்க. மொழியில்லா தொழில் இதுதான், சர்வீஸ் அவைலபிள். நெக்ஸ்ட் ஒன், நம்ம சர்ஸ் வந்து சொல்லியிருக்காரு, ஸ்கேமிங் தி ஆடியன்ஸ். போன மீம் அனான்சர்ஸில் குரூப் ஆகி இந்த வாட்டி சர்ஸ் ஸ்கேமிங் தி ஆடியன்ஸ் முக்காவாசி பேர் தான் போட்டிருந்தாங்க. ஓசு ஸ்கேமு, இந்த அகமது ஸ்கேமு, அவங்க எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனால் நான் எப்போதுமே நான் ஆடியன்ஸை ஸ்கேம் பண்ணதே இல்லை கைஸ். நினச்சா பண்ணலாம், எனக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஓரளவுக்கு தான் நான் பொறுமையாக இருப்பேன். ஒரு கட்டத்தை மீறினா நானும் ஸ்கேம் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துருவேன். ஸ்கேம் பண்ணிட்டு போகிறவனுக்கும் போகிறவனுக்கும் வித்தியாசமே இல்லை. ஸ்கேம் பண்ணிட்டு அட்லீஸ்ட் அவன் சம்பாரிஸ்டாச்சு இருக்கான், அவன் தான் நீதிடா நேர்மையிடான்னு இப்படி இருக்கேன். ஜேகே ஸ்கேம் கம்மிங் சூன். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் ஒன், கேம்பிளிங் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு கெட் ரிச், ஆல்தோ இட் இஸ் த வெரி ஈஸியஸ்ட் வே டு கெட் புவர். இதுதான் கரெக்டான பதில். நிறைய பேர் கிரிப்டோ ஸ்டாக்ஸ்லாம் போட்டிருந்தீங்க, அது எல்லாமே ஒரு கேம்பிள் தான், சம்மந்தமே இருக்காது. நீங்கள் வேர்ல்டு வார்னு வாங்க, திடீர்னு தடங்குன்னு கீழே போயிடும், ஸ்ட்ராங்ஸ் டவுனில் போயிடும், அது நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதப்போ என்ன பண்ண முடியும், நம்ம அதை அப்படியே சிரிச்சுக்கணும், நம்ம அது ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க கூட, அப்படியே சிரிச்சுட்டு அதுலேருந்து வெளியே வந்துடணும். எல்லாமே லைஃப் இஸ் அ கேம்பிள் கைஸ். திடீர்னு வேர்ல்டு வார்னு வாங்க, திடீர்னு இலான் மாஸ்க் வந்து ஏதாச்சும் பண்ணுவான், நமக்கு தேவையில்லை கைஸ். அது விட்டுறணும், அப்படி அப்படியே விட்டுறணும், அதனால அப்படியே போக விட்டுறணும். கிரிப்டோ ஸ்டாக்ஸ்னு போட்டு பணத்தில இருக்கக்கூடாது. போடாடே இலான் மாஸ்க்கு முட்டாப்பையில் ட்விட்டர் வேற வாங்கியிருக்கானா, நான் இழந்த காசு தானே அது, நான் என் காசு தானே அப்படி மாறி இருக்கு. Abhishtu.ig, இவனோட எத்தனை ஐடியா கொடுத்துருக்கான், ட்ரக்ஸ் செல் பண்ணு ப்ரோ, இந்த உலகத்தில் எதுவுமே தப்பு இல்லை, ஃபஸ்ட் ஐடியா. ரெண்டாவது, நாலு ரவுடி அடியால் வச்சுட்டு கந்து வட்டிக்கு கடன் கொடு, இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கான். என் ஃப்ரெண்டு தான், ஏன்டா காசு இல்லாதுன்னு தான் அந்த ஐடியா கேட்டேன், மறுபடியும் காசு வச்சு வட்டிக்கு விடுன்றான் பார்த்தியா. அடுத்த ஐடியா, பணக்காரன்ட்ட திருநா தான் ப்ரோ போலீஸ் பிடிக்கும், ஏழைங்க பணத்தை திருடு செயினரு எவனும் கேட்க மாட்டான். எல்லாமே இல்லீகலாகவே எல்லாமே திருட்டுத்தனமாக சொல்கிறாங்க. சரி ஓகே, Abhishtu.ig, இது மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன், கஞ்சா செல் பண்ணுங்கள், டீ கடை வைங்க, கஞ்சா செல் பண்ணுங்கள். எனக்கு இது ஒரு கேள்வியாகவே இருக்குது, எத்தனை படத்தில் கஞ்சா இதெல்லாம் அசால்ட்டாக ட்ரக்ஸ்லாம் காட்டுறாங்க, எனக்குலாம் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஐ மீன், எனக்கு தெரியாதுன்ற, எனக்குலாம் எங்கே கிடைக்குதுன்னே தெரியல, அப்போல்லாம் ஒரு விஷயம் இருக்கான்றதே தெரியாமல் இருக்குது. உங்களுக்கு எதுவும் எங்கேயும் விற்கிற இடம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட்ஸ் போடுங்க கைஸ். ஆ சார், கமெண்ட் போட்டாங்க சார், சுச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சார், நான் உடனே டிஎஸ்பியாக சார்ஜ் எடுத்துக்கேன் சார். சிங்கம் இல்லை கைஸ், நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச இடம் எங்கேயாச்சும் விற்கிதுன்னா சொல்லுங்கள் கைஸ். சொல்கிறா. நெக்ஸ்ட் ஒன், உன் சேனல் அண்ட் இன்ஸ்டா ஹேண்டில்ஸில் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ண போகிறோம், எண்ட் வீடியோவில் மாஜார் போடு. ஓகே கைஸ், கரெக்டாக அந்த இது வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணவங்க வந்து அப்புடின்னு மட்டும் நான் எப்பயுமே சொல்லவே மாட்டேன் கைஸ். இல்லை ரொம்ப பயப்படாத, அப்போல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் உண்மையிலே வந்து ரீசெஸ்ட் வே டு கெட் ரிச்னா இதுதான். நான் தான் அவ்வளோ வந்து நேர்மையாக வந்து இருக்கேன், எவனாச்சும் வந்து என்னை மதிக்கிறீங்களா, எனக்கே அவ்வளோ ஜட்ஜ் பண்ணுறீங்க. ஏண்டா ப்ரொமோஷன்லாம் வந்து இவங்க இந்த ஜங்கிள் ரம்மி அந்தலாம் பண்ணுறாங்கலாம் வந்து நல்லாவே வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆடுக்கு வந்தே வந்து ஒரு லட்சம் கேட்பாங்க நினைக்கிறேன். பரிதாபங்கள் மாதிரி 1 மில்லியன் வியூஸ் போகிற சேனல்லாம் கண்டிப்பாக 1 லட்சம் வரும் ஒரு ஆடுக்கு. ஒரு மாதத்துக்கு 5 வீடியோன்னு வச்சா கூட 5 லட்சம் அசால்ட்டாக வந்துடும். இதுதான் ஈஸியஸ்ட் வே டு கெட் ரிச். இதனால தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஸ்கேம்னு தெரிஞ்சும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எதுக்குன்னா, துட்டு பணம் வருதில்ல புதுசாக வந்து இப்போ வந்து டிஸ்க்ளைமர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட் வந்து சும்மா பணம் காத்துக்கு அதிலே போடுறாங்க, பணத்துக்காண்டி தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம், யார் ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்புலாம் போடுறாங்க. பேசாமல் நானும் அப்படி போட்டு போகலாம் போல், எனக்கு வர வீசுக்கு நல்லாவே வந்து சம்பாதிக்கலாம் ப்ரொமோட் பண்ணி.
லைக்க போடு, உனக்காண்டி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒன் போமா. பை டொனேட்டிங் ஸ்பெர்ம்ஸ், இவன் தான் ஈஸியஸ்ட் வே சொல்லியிருக்கான். டொனேட் ஸ்பெர்ம் போட்டு பாப்போமா வருதான்னு. நியர் மீ எவ்வளோடா கொடுப்பீங்க அதை மட்டும் சொல்கிறா. என்ன வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட், என்ன வேலைலாம் எனக்கு தேவையில்ல, வைஸ் ஸ்பெர்ம் டெலிசன்லாம் தேவையில்ல, எவனை போடான்னு மட்டும் சொல்லு. நேரில் போனதான் சொல்லுவாங்க போல. கொண்டாடி உன செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் ஒரு மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தியா, அப்போ உன் காலில் என்ன ஓதினார் அதை மட்டும் சொல்ல. இன்னொருத்தர் போட்டிருந்தாரு, போய் ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல, 10,000 சம்பாதிக்கலாமா ஒரு மாசத்துக்கு. ஏதோ வேலையில வேலைன்னு சொல்றீங்களாடா, இது பாருங்க. இது இன்னும் ட்ரெண்ட் ஆகல போல, அடுத்து ட்ரெண்ட் ஆகும் போல பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் போமா. மேரி எனி ரிச் மேன் டாட்டர், இதுதான் முக்காவாசி பேர் சொன்னாங்க. பெண்கள்லாம் கோல்டிக்கர்னு சொல்லிட்டு இவங்க தான் நிறைய பேர் எல்லாருமே மேரி டாட்டர், ரிச் மேன் டாட்டர் அப்படிதான் போட்டிருக்காங்க. இலான் மஸ்க் டாட்டர், பில்கேட்ஸ் டாட்டர், எல்லாமே இப்படிதான் இருக்கு. இதுதான் இவங்களுக்கு வந்து ஈஸியஸ்ட் வே டு கெட் ரிச்சா. வெக்கமா இல்ல, உழைச்சி சம்பாதிங்கடா, வரலாம். ஓகே ஓகே, மும்பை மேட்ச் போட போகிறாங்க, மும்பை பேட்டிங்கா, இருங்க சீக்கிரம் முடிக்கிறேன் சீக்கிரம் முடிக்கிறேன். ஒருத்தன் கமெண்ட்லாம் போகிறாங்க, ஐபிஎல் வந்துருச்சு உங்களை மறந்துடுவான்னு. நீங்க என்னடா என்ன மறக்கிறது, நான் ஒன்றும் மறந்துடுவேன்டா. சீக்கிரம் சீக்கிரம், ஒன்றும் காமன் தான் இருக்குது. ஓகே நான் நெக்ஸ்ட் போமா. டி ஸ்டால் வைங்க ப்ரோ, இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஐடியா. இது ஈஸியஸ்ட் வேலாம் கிடையாது, பட் இது ஒரு நல்ல பிஸ்னஸ், நீங்களே யோசிச்சு பாருங்க கைஸ். 24 ரூபாய்க்கு பால் பாக்கெட்டை வாங்கி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி, ஒரு ஹோல்சேலில் பால் பாக்கெட் வாங்கினா அது கம்மியாகும், அதில் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றிட்டு டீ பவுடரையும் ஹோல்சேலில் வாங்கிட்டு அதை வந்து ஒரு டீ வந்து 5 ரூபா தான் வரும் அப்படிலாம் பண்ணால், ஆனால் அதை 10 ரூபாவில் விற்றாலே 2x போகும். இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டு, கரெக்டான இடத்த பார்த்து நிலவு செலவோட கரெக்டாக வச்சேன்னா நல்ல பிஸ்னஸ் ஐடியா. டீ தான் இது வந்து, நான் தான் பண்ண போகிறேன், டீ கடை தான் வைக்க போகிறேன். அடுத்து மோடி எப்படி எவ்வளோ தூரம் போகிறான்னு நினச்சிங்க, டீ கடை தான், டீ கடை எல்லாரும் இழிவாக பார்க்குறீங்க, அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் தெரியுமா? ஸோ இது வந்து என்னுடைய ஃபியூச்சர் பிஸ்னஸ் ஐடியாவில் இது இருக்குது, டீ கடை வைக்கிறதுன்றது. இது ஒரு நல்ல ஆன்சர். இருக்க எல்லார்ட்டையும் போய் இருடா இருடா வரண்டா அப்படியே வச்சிடறா ஈஸியாக ஒருத்தன் சொல்லியிருக்கான். கிரிஞ்சு பண்ணு ப்ரோ, இதுக்குள்ளேயே எல்லா அர்த்தமும் இருக்குது. கிரிஞ்சு பண்ணி வீடியோஸ் போட்டாலே போதும், பெரிய ஆள் ஆயிடலாம், ரிச்செஸ்ட் மேன் ஆயிடலாம் ஈஸியாக. இந்த ஜொமேட்டோ காதலெலாம் பார்த்தேன் கைஸ், அப்படி என்ன இருக்குதுன்னு 1 மில்லியன் போகுதுன்னு நினைக்கும்போது இதுடா சிப்பிருச்சு. சரி ஒரே நிமிஷம் இங்கே இரு, நான் வேறு என்ன லேடிஸ் இல்லாமல் பார்க்கணும் சரியா? கிரிஞ்சு பண்ணுறது தப்பு இல்லை, கிரிஞ்சுன்னு தெரிஞ்சே பண்ணி அது பற்றி வியூஸ் எடுக்கிறது தான் தப்பு. ஓகே இது ஒரு நல்ல ஆன்சரு, பார்ப்போம். ஓகே இன்னொருத்தன் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஃபஸ்ட்டு நீ 300 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் சீமோர். தெரிஞ்சு போச்சு. ஓகே கைஸ் நெக்ஸ்ட் ஒன் போமா. சேஞ்சிங் பேடிஎம் பார் கோட் இன் ஸ்டோர்ஸ், நிறைய பேர் இது போட்டிருக்காங்க. எனக்கு என்ன ஏன்னா கடையில் வச்சா ஒரு நாளில் எவ்வளோ வந்துடும் போது, 1000 ரூபா கூட வராது, அது எப்படி ஈஸியஸ்ட் வேட்டு கெட்டுருச்சு. ஒரு நாளில் வந்து என்னடா எதுவுமே பணம் உள்ள வரலையான்னு தெரிஞ்சாலே வந்துடுவாங்க. அதுலேயும் பேடிஎம் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் ஈஸியஸ்ட் வேலாம் இல்லை கிடையாது கைஸ். ஈஸியஸ்ட் வேட்டு கெட் டு ஜெயில்னா இந்த ஐடியா அது கரெக்டாக இருக்கும். ஒரே நாளில் கண்டுபிடிச்சி தூக்கி போட்டு உள்ளே போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ட்ரீம் பிக் ட்ரீம் 11 கைஸ். நான் இருக்கிறதே உலகத்திலே அன்லக்கியஸ்ட் கைனா நான் தான். என் கதையை சொல்கிறேன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து அது ஆக்சுவலாக ஒரு அல்காரிதம் மாதிரி வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் எவனாக இருந்தாலும் ஜெயிக்க விட்டுறாங்க, அதுக்கப்புறம் தான் இழுக்கிறாங்க எல்லா பணத்தையும். என்னோடய கதை சொல்கிறேன் கேளுங்க கைஸ். சரி ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் அஸ்வின் வந்து சரி நம்பர் 3 இறங்கிறான், சரி ரன்னும் அடிப்பான் விக்கெட் எடுப்பான், ஸோ வந்து நல்ல பிக்குன்னு நினச்சி வைஸ் கேப்டனாக போட்டேன். அன்னைக்கு பார்த்தா நம்பர் 3 எங்காமல் கடைசி இறங்கிட்டான், அது பெரிய பிரச்சனை பண்ணிட்டானுவ. சரி ஒரு மேட்ச் தானே போச்சு, 2வது மேட்ச்ல பஞ்சாப்ல வந்து மயங்க அகர்வால் கேப்டனாக போட்டுனாச்சு, அவன் கடைசி வரைக்கும் எங்காமல் பெரிய பிரச்சனை பண்ணிட்டானுவ. சரி 2 மேட்ச் தானே போச்சு, 3வது மேட்ச்ல உத்தப்பா ஓப்பனிங் இருக்கும், அவனை வைஸ் கேப்டனாக போடுவான்னு பார்த்தா கான்வே புதுசாக இறக்கி விட்டு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணிட்டானுவ. உண்மாலும் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனை. 3 மேட்ச் கைஸ் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணேனா? சரி அஸ்வின் வந்து நல்லா அடிக்கிறான், சரி 2வது 3வது வந்து இறங்குறான், சரி ஒரு விக்கெட் வந்தோடனே நான் இறங்கி நல்லா அடிப்பான் ரன்னு வரும், விக்கெட் எடுத்தால் அதுலேயும் பாயிண்ட் சொல்லணும், வைஸ் கேப்டன் போட்டது என் தப்பா, என் தப்பா, அவன் இறங்கவே இல்லை. சரி அது ஓகே, அது வந்து பரவாயில்லன்னு விட்டுலாம். மயங்க அகர்வால் கடைசியாக எப்போ மிடில் ஆடலாம்னா, 2-3 வருஷமாக ஆடலை, நான் கரெக்டாக கேப்டன் போட அன்னைக்கு தான் மிடில் ஆர்டரில் நொட்டுவானா? பெருங்கிருந்தா தவானை கேப்டனாக போட்டிருப்பேன், அவன் 50 அடிச்சிட்டான், இவன் இறங்கவே இல்லை கைஸ், கடைசி வரைக்கும் இறங்குற கைஸ். அடுத்த மேட்ச் 3வது மேட்ச் உத்தப்பாவை வைஸ் கேப்டன் போட்டேன், அவன் இறங்கவே இல்லை கடைசி வரைக்கும். கான்வேயும் ருத்துராஜும் இறங்குறான், என் சர்ப்ரைஸ் தம்பி உனக்கு இன்ப அதிர்ச்சின்ற மாதிரி. உண்மையிலே அதுதான் தோனி சொன்ன மாதிரி தான், தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி. சரி 3 இறங்குவான்னு பார்த்தா 3 வேறவனா இறங்குறான், அதுக்கப்புறம் 4 இறங்குவான்னு பார்த்தா 1 ஆயிடுங்கிறான். சரி 5 ஆச்சு, கடைசி 10 பால் இறங்குவான்னு பார்த்தா மம்பட்டி வந்துட்டா, அப்படி போங்கடா டேய்,
ஏமாத்துறாங்கடா ஏமாத்துறாங்க என்ன மட்டும் ஏமாத்துறாங்க. சொன்ன மாதிரி இதுவும் ஒரு கேம்பிள் தான். என்னமோ கைஸ் உங்களுக்கு ஏதாச்சும் சக்சஸ் இருக்கா ட்ரீம் லெவனில்? ஓகே எனிவேஸ் கைஸ் அவ்வளோதான் ஆன்சர் வந்திருக்கு. என்னுடைய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஆன்சர். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, கடவுள் வச்சு பிஸ்னஸ் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் இது தாண்டா ஈஸியஸ்ட் வேட்டு கேட்டுருச்சு. இப்போ அந்த மாசு ட்ரோல்லே அந்த இருக்குள்ள தேங்காய் வந்து அப்படியே அங்கிட்டு திருப்பி அங்கிட்டு ஒரு கடையை வச்சிட வேண்டியதான். ஆ இப்போ கடவுள் இருக்கார் உள்ள போதில் பின்னாடி ஒரு கடை தேங்காய் கடை அப்படியே ரொட்டேஷனில் விட தேங்காய் வாங்கிட்டு போய் இங்கே போடுவான் அப்படியே பின்னாடி வந்துடும் அங்கே மறுபடியும் தேங்காய் எடுத்துகிட்டு அதை வெட்டி அப்படியே இது பண்ணி ரொட்டேஷனில் விட்டு எவ்வளவோ ப்ராஃபிட் பார்க்கலாம். இது வந்து ஒன்றும் லீகலு இல்லீகலு எவனும் சொல்ல முடியாது. இல்லீகல்னாடா ஹிந்து கடவுளை கேவலப்படுத்துறியான்னு சண்டை போடலாம். அதனால் இது நல்ல இல்லீகல் வே, நீங்கள் நல்ல ஈஸியஸ்ட் வேட்டு கேட்டுருச்சு. ஓகே கேஷ் இது ரொம்ப கான்ட்ரவர்சியலாக முடிஞ்சிருச்சு. சரி நார்மலாக வேணுச்சா ரொம்ப கான்ட்ரவர்சியலாக போயிடுச்சு. ஓகே கேஷ் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் நைட். நான் போய் ஐபிஎல் பார்க்குறேன்டா. எப்போ 4 நிமிஷம் தான்டா இருக்கு. பாய் பாய்.